இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா ஹவு டு என்ஜாய் யோர் லைஃப் அண்ட் யோர் ஜாப் written by டேல் Carnegie டேல் கார்னிகி உலகத்துல இருக்க மிகச்சிறந்த எழுத்தாளர்கள்ல ஒருவர் இவங்க எழுதின புக்ஸ் எல்லாமே மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் அண்ட் ஆஃப் கிட்ட குறிப்பா ஹவு டு என்ஜாய் லைஃப் ஜாப் இந்த புக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு மில்லியன் வித்திருக்கு எல்லாருக்குமே நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஏன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப வாழணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் அது நியாயமான ஆசை தானே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கறதுக்காக தானே ஆனா எத்தனை பேருக்கு இந்த ஆசை நிறைவேறி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன் கேக்குறேன்னா நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில பல பேர் அவங்க வாழ்க்கையை வாழவே மறந்துடுறாங்க அவங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதையே முதல்ல மறந்துடுறாங்க எப்பவும் உங்க லைஃப்பையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க ரெண்டையுமே என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணணும் ஒரு சிறந்த தலைவரா இருக்கணும் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை கண்டிப்பா படிக்கணும் ஒர்க்கையும் லைஃபையும் எப்படி ஹாப்பியா என்ஜாய் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஹவு டு என்ஜாய் யர் லைஃப் அண்ட் யோர் ஒர்க் அப்படிங்கிற புக்கை பார்க்கலாம் சரி வாங்க இந்த புக்ல என்னதான் சொல்லிருக்காங்கன்னு பாப்போம் பார்ட் ஒன் செவன் வேஸ் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் சந்தோஷத்தையும் அமைதியையும் அடைய ஏழு சிறப்பான வழிகள் நம்பர் ஒன் பி யோர் செல்ஃப் நீங்க நீங்களா இருங்க லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நீங்க நீங்களாவே இருக்கணும் யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க மத்தவங்க உங்களை பத்தி ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறத பத்தி பயப்படாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க நீங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் நீங்க நீங்களா இருக்கிறது தான் அதுக்கு முதல்ல நீங்க உங்க செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணும் நம்பர் டூ பிராக்டிஸ் ஃபோர் குட் ஒர்க்கிங் ஹாபிட்ஸ் நாலு நல்ல பழக்க வழக்கங்களை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நாம செல்ஃபை பத்தி பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஓக்க பத்தி பாப்போம் வேலை செய்யும் போதும் அமைதியா ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு நீங்க சில ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னா கிளியர் யோர் டெஸ்க் அப்பப்ப செய்ய வேண்டிய வேலைய அப்பப்ப செஞ்சு முடியுங்க தள்ளி போடவே நினைக்காதீங்க நீங்க வேலை பாக்குற அந்த இடம் அது உங்க டெஸ்கா இருக்கலாம் இல்ல உங்க ரூமா இருக்கலாம் அதை எப்பவுமே கிளீனா கிளியரா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டூ திங்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் செய்யற வேலைய ஆர்டர்ல செய்யுங்க எந்த வேலை ரொம்பவே முக்கியமான வேலையோ அதை முன்னாடி செய்ய பாத்துக்கோங்க அப்போதான் உங்களால எல்லா வாக்கையும் டைமுக்கு முடிக்க முடியும் அடுத்து டோன்ட் கீப் புட்டிங் ஆஃப் டெசிஷன்ஸ் நீங்க ஒர்க் சம்பந்தமா எந்த முடிவெடுத்தாலும் அத ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சு எடுங்க ஆனா எப்பவுமே உங்க டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய அந்த தருணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க காலம் தாழ்த்தாம எடுக்க நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் அண்ட் சூப்பர்வைஸ் நீங்க எடுக்கத்துக்கோங்க பெஸ்டா பண்ண பண்ண உங்களுக்கு பொறுப்புகளும் கூடிக்கிட்டே போகும் அப்ப நீங்களும் பெஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் பெஸ்டா ஒர்க் பண்ண நீங்க மோட்டிவேட் பண்ணி ஆகணும் நம்பர் த்ரீ மூணாவதா நம்ம பார்க்க போறவே நோ வாட் மேக்ஸ் யூ டயர்ட் அண்ட் வாட் யூ கேன் டூ அபவுட் இட் உங்களை சோர்வாக்குறது எது அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்க உங்களோட பாடி டயர்டா இருந்தா நீங்க சரியா தூங்கலன்னு அர்த்தம் பிரெயின் டயர்டா இருந்தா பல மன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் உண்மை சொல்லணும்னா பிரெயின் எப்பவும் டயர்டே ஆகாது ஆனா உங்களை யோசிக்க விடாம தடுக்கிறது உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் கோவம் பயம் வெறுப்பு இது எல்லாம் தான் உங்களோட டயர்ட் ஆக்குது அதனால இனிமே மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க யோகா மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க வாக்கிங் போங்க உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பிரெயினையும் பாடியையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க நம்பர் ஃபோர் பேனிஷ் த போடம் தட் ப்ரொடியூசஸ் ஃபட்டீக் வரி அண்ட் ரெசன்மென்ட் டெய்லி ஃபுல்லா வேலை பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில எழுந்து அதே வேலையை செய்யணும்னு சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் போர் அடிக்கும் தான் இந்த போர்டம் தான் உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வர காரணமா இருக்கு உங்களோட பாடியும் பிரெயினும் டயர்டாகவும் காரணமா இருக்கு இந்த போரிங்கான லைஃபை மாத்தணும்னா அதுக்கு முதல்ல நீங்க தான் மாறணும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச கேமை விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்னு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா திருப்பி உங்க நார்மல் ருட்டீனுக்கு வரும்போது நீங்க எப்பவுமே ஆக்டிவா இருப்பீங்க நம்பர் மில்லியன் டாலர்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வாட் யூ ஓன் லைஃப்பை விட முக்கியமானது என்ன இருக்க முடியும் யாராவது ஒன் மில்லியன் டாலர் கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக உன்னோட கண்ணில கால்களை குடுன்னு சொன்னா நீங்க சம்மதிப்பீங்களா கண்டிப்பா மாட்டீங்கல்ல ஏன்னா ஒன் மில்லியன் டாலரை விட உங்க கண்கள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி உங்க லைஃபோட ஹாப்பினஸையும் நீங்க விட்டு கொடுக்காம இருக்கணும் அதனால இனிமே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியா இருக்க முயற்சி பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் ரிமெம்பர் தட் நோ ஒன் எவர் கிக்ஸ் டாக் காரணம் இல்லாம யாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு யாராவது தொடர்ந்து கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா அப்ப கவலையே படாதீங்க நீங்க சரியான டெரெக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க என்னடா இப்படி சொல்றனேன்னு யோசிக்காதீங்க ஆமா காரணமே இல்லாம நிறைய பேர் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தாம இருந்தோம்னா தான் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராம இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது நிறைய தடங்கல்கள் வருதுன்னா நீங்க அங்க ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்க மேல சொல்ற குறைகளை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம் அந்த குறைகளை நிறைகளா மாற்ற முடியும்னா அதை எப்படி பண்ணலாம்னு யோசிங்க ஆக்ட் வித் புத்திசாலித்தனமா செயல்படுங்க உங்களுக்கு தொடர்ந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்தா அதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உண்மையாவே உங்க மேல அக்கறை இருந்து செய்யற தப்ப சுட்டி காட்டுறவங்களும் இருக்காங்க வேணும்னே உங்க மேல பழி போடுறவங்களும் இருக்காங்க இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு கவலைப்பட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி சரியான விமர்சனங்களுக்கு காது கேளாத மாதிரி இருக்காதிங்க பார்ட் டூ இந்த புக்கோட ரெண்டாவது பகுதியில நாம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்டிலிங் பீப்புள் மக்களை கையாள்றதுக்கான வழிகள் இது வரைக்கும் செல்ஃப் உங்களோட ஒர்க்கை பத்தி தான் பார்த்தோம் சுத்தி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு இஃப் யூ கேதர் ஹனி ஓவர் உங்களுக்கு தேன் வேணும்னா தேன் கூடும் வேணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களை சமாளிக்கிறது அப்படிங்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது அவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கு நீங்க அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்களோட எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் அவங்க உங்க பேச்சை கேட்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தான் ஆயிட்டே இருக்கும் ப்ராப்ளம் தீரணும்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறதுல தப்பே கிடையாது அதே சமயம் மத்தவங்க தப்பு பண்ணா யாருக்கும் புண்படாத வகையில நீங்க அதை டீல் பண்ணணும் அப்போதான் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட உங்களுக்கு சுமூகமான உறவு ஏற்படும் த பிக் சீக்ரெட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள் இஸ் லிப்டிங் தெம் அப் எப்பவும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி தூக்கி விடுங்க ஒருத்தரோட உணர்வுகளை காயப்படுத்துறதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கு எல்லாருக்குமே பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு அந்த பாராட்டுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க நிறைய பேர் அப்படி இருக்கும்போது அவங்களோட டேலண்ட் என்ன கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அத பாராட்டுனா இன்னும் அதிகமா சிறப்பா ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் உருவாகும் அவங்க நல்லா ஒர்க் பண்ணா உங்களுக்கும் கண்டிப்பா லாபம் தானே அதனால அவங்களோட ஐடியாஸ் என்னன்னு காது கொடுத்து கேளுங்க ஐடியாஸ் நல்லா இருந்தா பாராட்டுங்க அப்போதான் உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் வேலை செய்யணும் அப்படிங்கற ஆர்வம் வரும் நீங்க நினைச்ச வேலையும் கரெக்டா நடக்கும் நம்பர் த்ரீ பி அண்ட் யூ வில் பி வெல்கம் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுற சப்போர்ட்டை கொடுங்க உங்க இன்ட்ரெஸ்ட காமிங்க என்னதான் இன்னைக்கு டெக்னாலஜி நம்மளை சுத்தி ஆதிக்கம் பண்ணாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இல்ல ஷேர் பண்ணவோ ஒரு ஹியூமன் சப்போர்ட் தான் நமக்கு தேவைப்படுது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் இது மூலமா மற்றவங்களோட உங்களுக்கு இருக்க அந்த உறவு இன்னும் அழகா மேம்படும் நம்பர் ஃபோர் மேக் பீப்புள் லைக் யூ இன்ஸ்டன்ட்லி நீங்க ஜாலியா மனம் விட்டு பேசும்போது கண்டிப்பா உங்களோட அட்ராக்டிவ்னஸ் லெவல் அதிகமாகிட்டே தான் போகும் மனசை விட்டு நீங்க பேசும்போது நல்ல புரிதலும் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா இருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா மாறும் மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணுமா உங்களுக்கு மத்தவங்க எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படி நீங்க முதல்ல மாறணும் பார்ட் நம்பர் த்ரீ இந்த புக்கோட மூணாவது பார்ட்ல நாம பார்க்க போற டாபிக் வேஸ் டு வின் பீப்புள் டு யோர் வே ஆஃப் திங்கிங் உங்களோட சிந்தனைக்கு மக்களை கொண்டு வர்றதுக்கான வழி நீங்க யோசிக்கிற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் யோசிக்கணும் அப்போதான் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை அவங்களோட சப்போர்ட்டோட சூப்பரா பண்ணி முடிக்க முடியும் ஆனா அவ்வளோ ஈஸி உங்களை சுத்தி இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணிட முடியாது அதுக்கு சில டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்பர் ஒன் டோன்ட் வின் ஆர்குமெண்ட்ஸ் ஆல் த டைம் எல்லா நேரமும் வாக்குவாதத்துல நீங்க தான் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க எல்லா டைமும் போட்டி போட்டு வாக்குவாதம் பண்ணி நான் தான் கரெக்ட்னு நிரூபிக்க நினைக்காதீங்க இப்படி பண்ணா உங்களுக்கு எதிரா நிறைய கருத்துக்கள் கண்டிப்பா வரும் நீங்க தான் சரின்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டா அப்ப உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க தப்பு அப்படின்னு நீங்க சொல்லாம சொன்னதா அர்த்தம் இதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விடலாம் அதனால ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்தா அதை பொறுமையா முதல்ல டீல் பண்ண கத்துக்கோங்க உங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை பொறுமையா புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்க சொல்றது நிஜமாவே கரெக்ட் தானான்னு ஒன்னுத்துக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க சில நேரம் விட்டு கொடுத்து போறதுல கண்டிப்பா தப்பே கிடையாது நம்பர் டூ அண்டர்ஸ்டாண்ட் சமோன் அல்சஸ் ரீசன் மற்றவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி உங்க சைடுல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்றீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களோட நியாயத்தையும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணனும் அப்போதான் அவங்களும் உங்க சைடுல இருக்கிற நியாயத்தை காது கொடுத்து கேட்பாங்க நம்பர் த்ரீ கெட் பீப்பிள் டு சே எஸ் உங்க பிளானுக்கு அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கறது சாதாரணமான விஷயம் இல்ல நீங்க முதல்ல உங்க பிளான்ல தெளிவா இருக்கணும் அதுக்கப்புறம் உங்க ஐடியா தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எப்பவுமே ஒரே மாதிரி நடந்துக்காம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணிக்க கத்துக்கணும் நம்பர் ஹியர் பீப்புள் அவுட் மத்தவங்க பேசுறத நல்லா காது கொடுத்து கேளுங்க மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எப்படி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்க மேல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் உங்களால பூர்த்தி பண்ண முடியாது ஆனா உங்க மேல அவங்க வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால முடியும்னு நினைச்சா அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண ஆரம்பிங்க வேலை செய்யற இடமோ இல்ல லைஃபோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது அதனால இனிமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துகிட்டு அவங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நம்பர் நல்ல நோக்கங்களோட இருக்கணும் மக்களோட மனசை சரியான நல்ல மோட்டிவ் உங்களுக்கு இருக்கணும் நீங்க அடையணும்னு நினைக்கிற இலக்கு நல்லதா இருந்தாதான் நீங்க போற பாதையும் நல்லாவே இருக்கும் பார்ட் நம்பர் கடைசியா இந்த புக்கோட நாலாவது பார்ட்ல நாம பாக்க போற டு சேஞ்ச் பீப்புள் வித்மெண்ட் மக்களை புண்படுத்தாம அவங்கள மாத்துறதுக்கான வழிகள் ஒருத்தர காயப்படுத்தாம புண்படுத்தாம அவங்களுக்குள்ள மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம பாக்கலாம் இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு அதெல்லாம் என்ன நினைப்ப பாக்கலாம் நம்பர் ஒன் எம்ப்ளாய் ஃபேக்ட் அண்ட் டிப்ளமசி நீங்க வேலை செய்யற இடத்துல உங்ககிட்ட கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே முகத்துல அடிச்ச மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்களோட தப்ப விளக்காதீங்க இன்டைரக்டா அவங்க பண்ண தப்பு என்னன்னு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்ல முடியுமான்னு பாருங்க அதை எப்படி சரி பண்ணனும் அப்படின்னு நீங்களும் அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் நம்பர் டூ டாக் அபவுட் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்ச தவறுகளை பத்தி முதல்ல பேசுங்க அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் ஈகோ பாக்காம அத நீங்க ஒத்துக்கணும் நீங்க செஞ்ச தப்பு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் நீங்க செஞ்ச தவற திருத்திக்க தெரிஞ்சாதான் மத்தவங்க செய்யற தப்ப உங்களால திருத்த முடியும் நம்பர் த்ரீ டோன்ட் கிவ் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேலை நடக்கணும்னா அதுக்கு நீங்க ஆதிக்கம் செலுத்தணும்னு அவசியம் இல்ல இப்படிதான் வேலை செய்யணும்னு யாருக்கும் ஆர்டர் போடக்கூடாது உங்களுக்கு ஒர்க் நடக்கணும்னா நீங்க எப்பவும் தான் இருக்கணும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களை எப்பவும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் எம்ப்ளாயீஸ் தப்பு செஞ்சாலும் நீங்க பொறுமையா இருக்கணும் அவங்களோட தவறு என்னன்னு அவங்கள நீங்க உணர வைக்கணும் தான் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலையும் நடக்கும் தினமும் லைஃப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க என்னதான் இந்த காலத்துல டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் லைஃப்லயும் நிம்மதியா ஹாப்பியா இருக்க மனிதர்கள் தேவைப்படுறாங்க அந்த மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்றது உங்க செல்ஃபை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஹவு டு என்ஜாய் அண்ட் யோ ஒர்க் புக் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ